வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம் கண்டுபிடித்த புதிய நானோ சிப், 2 நானோமீட்டர் சிப். அதனால் நீங்கள் மொபைல்லாம் 4 நாளைக்கு ஒருக்கா சார்ஜ் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய இந்திய நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து மாறுது. அதுவும் நம்மெல்லாம் சம்பளதாரர்கள், நம்மளுடைய விஷயமும் நிறைய இது மாறுது. ஸோ அதனால் என்ன மாற்றம் இந்தியாவில் நடக்க போகுது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வரிசைக்காக 1 பை 1 சொல்கிறேன். அதுபோக நம்மளுடைய இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கோம். என்ன அது என்னப்பா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, இப்போ நம்ம இந்திய பொருளாதாரம் மற்றும் என்ன தான்ப்பா நடக்க போகுது, இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே வெண்ணி வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கணும், எல்பிஜி சிலிண்டர். முதல்ல எல்பிஜியோட ரேட்டு வந்து மாதம் மாதம் கூடுது. ஸோ அதனால் அந்த ஜூன் 1ஆம் தேதி இந்த எல்பிஜி சிலிண்டர் எரிவாயு உருளையின் விலை கூட போகுது அப்படின்றாங்க. அது வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் இந்த மாதம் கூடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயில் நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அது கூடும் அப்படிங்கிறத முதல்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இப்போ வந்து 800 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ இதுதான் முதல் எல்பிஜி சிலிண்டருடைய விலை கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம எல்லாருமே வேலை பார்க்குறோம், எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய நிறுவனமோ இல்லைனா உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய சம்பளத்தில் கொடுக்குறதுல பிஎஃப் பணம், ஸோ பிஎஃப்பை வந்து பிடிப்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த பிஎஃப் பிடிக்கிறதுல வந்து இனிமேல் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய எம்ப்ளாயர் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கொடுக்கணும். அந்த ஆதார் கார்டு நம்பரை அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரோட இணைக்கணும். அப்படி இணைக்கலைன்னா அது வந்து பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சரியான ஆளுக்கு பிஎஃப் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால் எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய எம்ப்ளாயிக்கு அந்த பிஎஃப் நம்பர் மற்றும் அவங்களுடைய ஆதார் நம்பரோட அதை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பிஎஃப் நிறுவனத்திலேருந்து. ஸோ அதாவது வருங்கால வைப்பு நிதி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது ரூல், இதுவும் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து மாறப்போகுது. அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா அடிக்கடி விமானத்தில் பயணம் செய்பவராக இருந்தால் விமானத்தினுடைய கட்டணம் வந்து அதிகரிக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இப்போ நிறைய விமானங்களை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விமானங்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு கூட தடைகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து விமானம் வர்றதுக்கெல்லாம் நிறைய தடை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் விமானத்தினுடைய விலையும் கூடுது, விமானத்தினுடைய பயண கட்டணம் அதுவும் கூடுது. பார்த்தீங்கன்னா 13லிருந்து 16 விழுக்காடு 13-16% அதுவும் கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஜூன் 1லிருந்து அதுவும் கூட போகுது. ஸோ இதுதான் நம்பர் 3. அடுத்து நம்பர் 4, நீங்கள் வந்து சேவிங்ஸ் ஸ்கீம் பணத்தெல்லாம் சேமித்து வச்சுருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் சேமித்து வச்சுருப்பீங்க, இல்லைனா பேங்கில் சேமித்து வச்சுருப்பீங்க. ஸோ பிபிஎஃப், என்எஸ்சி, சுகன்யா ஸ்மிருதி இந்த மாதிரி நிறைய திட்டங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வட்டி, அந்த வட்டி வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அந்த வட்டி விகிதம் வந்து குறைவதற்கு சான்சஸ் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர் 5, நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து பாசிட்டிவ் பே கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே இன்னொருத்தருக்கு பணத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு செக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பாசிட்டிவ் பே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து மாற்றம், ஒரு சின்ன மாற்றம். அதுவும் ஜூன் 1லிருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து கோல்டு, நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, தங்கம் வாங்குறதுல வந்து கோல்டு வந்து ஹால் மார்க்கிங், அதாவது நான் ஏற்கனவே மஞ்சள் பிசாசு அப்படிங்கிற காணொலி கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், தங்கம் வாங்குறதுக்கு டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் அதில். இந்த ஹால் மார்க்கிங் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 916 அந்த ஹால் மார்க்கிங் நம்பர்லாம் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஹால் மார்க்கிங் நம்பர் அதெல்லாம் வந்து இருக்கணும்
அது இல்லாமல் தங்கத்தை விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூல்ஸை வந்து இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த கோல்டு ட்ரேடர்ஸ் அந்த அசோசியேஷன் அவங்க எல்லாருமே கேட்டுக்கொண்டதற்குனுங்க அதனுடைய டேட்டை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்கன்றிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ஜூன் 15 வரைக்கும் கெடு கொடுத்துருக்குறாங்க. இந்த COVID-19 இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் டைம் கட்டிருக்காங்க, கவர்மெண்ட்டும் அந்த ப்ரொப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஜூலை எனிவே ஜூன் ஜூலையிலேருந்து அந்த ஹால் மார்க்கிங்கும் நடைமுறைக்கு வர அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம எல்லாருமே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வருமான வரி தாக்கல் பண்ணிக்கிட்டு இருப்போம் வருஷம் வருஷம். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய உங்களுடைய ஐடிஆர் நியூ வெப்சைட், அதாவது இன்கம் டேக்ஸோடைய நியூ வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அந்த வெப்சைட் வந்து இயங்காது, பழைய இணையதளம் இயங்காது. ஸோ ஜூன் 7ஆம் தேதி ஒரு புதிய இணையதளம் உங்கள் பார்வைக்கு வந்துடும் அப்படின்றாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிவங்களை தாக்கல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றாங்க. அது போக கரெக்டாக நீங்கள் அதை மொபைலில் கூட அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு எளிமையாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்தால் தான் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இது ஒன்று. இதுக்கடுத்து நான் என் சைட்லேருந்து ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த PF எல்லாருமே வந்து PFலாம் போட்டிருப்பீங்க. ஸோ PF வந்து ஆதார் கார்டு நம்பர்லாம் இணைச்சிக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதில் உங்களுடைய நாமினி அவங்கள கரெக்டாக அதை வந்து நீங்கள் போடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ நாமினியெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குதா, ரெடியாக இருக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த கோவிட் சுச்சுவேஷனில் ரொம்ப பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அது போக இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த PF எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ உங்களுடைய PF அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கடுத்து நம்ம கவர்மெண்ட்டு விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது இப்போ வந்து கோல்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராம் வாங்கி வைக்கலாம். ஏன்னா கோல்டோட விலையும் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 10 வருடங்களில் 10,000 ரூபாய்க்கு போயிடும் அப்படிங்கிறது கணிப்பு, அந்தளவுக்கு எக்கனாமிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம இந்தியாவுடைய கதைக்கு வந்துடலாம். இந்தியா வந்து இப்போ வந்து GDP ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதை வச்சு விகிதாச்சாரம் பண்ணி அந்த ரேஷியோ சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போது வெறும் 7.3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு 2020-21 இந்த காலாண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 40 வருடங்களில் இல்லாத ஒரு சரிவு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க மத்திய புள்ளியியல் ஆய்வுத்துறை. அதுபோக கடைசி காலாண்டில் வந்து லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 24.38% இருந்தது, இப்போ வந்து அப்படியே 7% வந்து கம்மியாக இருக்குன்றிருக்கிறாங்க. அதுபோக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை, கொரோனா தடுப்பூசி இல்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்கிறதுனாலையும் இந்த எக்கனாமி வந்து டவுன் ஆகிருக்கு. நிறைய நிறுவனங்கள் வந்து இன்னும் மூடி இருக்குது, வேலை பார்க்கல, நிறைய பேருக்கு வேலை இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் எவ்வளவு வேலை இல்லைனாலும் இந்த கொரோனா பீரியடில் இந்த நேரத்தில் நிறைய விலைவாசி அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரணும். அதாவது எண்ணெய் விலை 20%லேருந்து 56% அதிகரித்திருக்கிறது, பருப்பு விலை அதிகரித்திருக்கிறது, அரிசி விலை அதிகரித்திருக்கிறது, சர்க்கரை விலை அதிகரித்திருக்கிறது, உளுந்து விலை அதிகரித்திருக்கிறது, வெங்காயத்தின் விலை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக பெட்ரோல் டீசல் விலை இப்போ இன்றைக்கி 100 ரூபாயும் தாண்டி போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு விலைவாசியும் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியில் தான் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கிற அதை கூறிக்கொண்டு அரசு இந்த விலைவாசியை கட்டுப்படுத்தலில் கவனம் செலுத்த வேண்டும், மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி. இதை அனைவரிடமும் பகிருங்கள். உங்கள் தமிழ் தோழன்.